நெட் நியூட்ரலிட்டி அப்படின்னா ஈஸியாக சொல்கிறேன். அதோட நியூட்ரலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டுருக்கு, அந்த வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம பில் பே பண்ணிகிட்ருக்கோம். பே பண்ணுற பில்லை வந்து இது வந்து ஏசிக்கு, இது வந்து லைட்டுக்கு, இது வந்து ஃபேனுக்கு அப்படின்லாம் எதுவுமே பிரித்து 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 பே பண்ணுறது கிடையாது. ஆன் த ஹோல் நம்ம வாங்குற எலக்ட்ரிசிட்டி நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் கரண்ட்டுக்கு பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இருக்குது. இதை பிரேக் பண்ணுறது தான் நெட் நியூட்ரலிட்டி. ஐ மீன் நெட் நியூட்ரலிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏசிக்கு தனியாக பில், ஐ மீன் ஏசிக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா, ஃபேனுக்கு ஒரு 5 ரூபா, லைட்டுக்கு 2 ரூபா, ஒரு ஹேர் டயர் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு 20 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன திடீர்னு எங்கேருந்து வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்ஃபுல்லாக இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்கைப்பு, வைபர், ஈவன் ஃபாரின் கால்ஸ் எல்லாமே நம்ம அப்போ ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கோம். இதனால என்னாச்சு அப்படின்னா, இந்த நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களா, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் லாபம் வரலையா? எந்தளவுக்கு வரலனா ஒரு 1000 crores ஒரு 900 crores தான் லாபம் வருது. ஒரு 100 crores மிஸ் ஆகுதுன்ற ஒரு வைத்தறிச்சலில் போய் ட்ராய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, April 22 அதை ஃபங்க்ஷனல் ஆக போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம 100 rupees நெட் பேக் போடுறோம்ல, 100 rupees 125 சம்திங் லைக் தட், அந்த நெட் பேக் கூட சேர்த்து நீங்கள் வாட்ஸ்அப் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 50 rupees போடணும், இல்லை 100 rupees போடணுன்ற மாதிரியும், ஈவன் லைக் வாட்ஸ்அப் ப்ளஸ் வைபர் ப்ளஸ் ஸ்கைப் ப்ளஸ் சம்திங் சம்திங் சம்திங். ஸோ நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேர்த்து 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 போட வேண்டிய கம்பல்ஷனுக்கு தள்ளப்படுவீர்கள். வா, இதில் இன்னும் சூப்பரான மேட்டர் என்னென்னா, லாஸ்ட் இயர் 2014 இன்டர்நெட் யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகம் தான் இருக்குது, லைக் அரௌண்ட் 3000 crore கிட்ட அதுலேயே இன்கம் வந்திருக்கு. இதையும் தாண்டி அவங்களுக்கு பார்த்தலையா, இது நார்மலான விஷயம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா, பேக்ரவுண்டை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் பெரிய அப்பாட்டக்கர் கம்பெனிஸ்ன்றனால அவங்கெல்லாம் டைரெக்டாக பே பண்ணுவாங்க. யாருக்கு ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கு டைரெக்டாக பே பண்ணுவாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் காசு வாங்காதீங்க, நாங்களே காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஆகுனா, இப்போ கொஞ்சம் புது புது சின்ன சின்ன பிளாக்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி பிளாக்ஸு இல்லை சின்ன வெப்சைட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி டெவலப்மெண்ட் காஸ்ட், மேனேஜ்மெண்ட் காஸ்ட், அட்வர்டைஸிங் அது லொட்டு லொஸ்க்குன்றது கூட டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் தனித்தனியாக பே பண்ணணும். ஏர்டெல், வோடஃபோன் இவங்களுக்குலாம் தனித்தனியாக பே பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ் வாங்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. இஃப் நாட் பெய்ட், இவங்க வந்து பே பண்ணலன்னு வச்சுப்போமே, ஒரு கரண்ட் சினாரியோ எடுத்துப்போம். ஃப்ளிப்கார்ட் வந்து ஆல்ரெடி ஏர்டெல் கூட டைப் பண்ணிட்டாங்க, இது வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஏர்டெல் ஜீரோ அப்படின்ற சிஸ்டமில் ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி டைப் பண்ணனால இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை வந்து ஈஸியாகவே அக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் இன்டர்நெட் பேக்கேஜ்லாம் கூட உங்களால் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும் ஃப்ளிப்கார்ட்டை. ஸோ இதே பாயிண்டில் அமேசான் வந்து இவங்களுக்கு பே பண்ணல அப்படிங்கும்போது அமேசானோட ஸ்பீடை வந்து லோ பண்ணுவாங்க. லோ பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களால் லோட் பண்ண முடியாத ஒரு பேஜை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க மாட்டீங்க. அதனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண வச்சுருவாங்க நம்மளே, விச் ஆல்ரெடி இஸ் ஹேப்பனிங். இதை பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, இன்டர்நெட் பீப்புள் அப்படின்ற சிஸ்டமில் இன்டர்நெட் டெலிகாம் ஆப்ரேட்டர் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு இருந்த ஃப்ரீடம்ன்றது டோட்டலாக காலியாகிடும் இந்த இடத்துல. எரியத்தில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஃப்ளிப்கார்ட் சிஇஓ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டேன், நம்ம ஆளுங்க சும்மா இருப்பால பிடிச்சி கடிச்சு கொதறி ஃப்ளிப்கார்ட் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்புக்கு டவுன்ரேட் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்படின்னு தலைவர் வந்து 2-3 ட்வீட் போட்டு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நின்னாரு. ஏன்னா அவங்க தெரில, பட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன, ஆல்மோஸ்ட் நமக்கு ஆப்போசிட்டாக தான் நின்றுட்டு இருக்காங்க.